ஒமைக்ரான்னால கேசஸ் ஜாஸ்தி டெய்லி ஆயிட்டு இருக்கே கொஞ்சம் அதை வச்சுட்டு ஹெல்த் செக்ரட்டரி கார்பரேஷன் கமிஷனர் அவங்க ஒரு குழு நம்ம அமைப்பிட்டு இன்னைக்கு மீட்டிங்ல கார்பரேஷன் ஆஃபீஷியல் ஹெல்த் ஆஃபீஷியல் போலீஸ் ஆஃபீஷியல்ஸ் எல்லாம் சேர்ந்துட்டு ஒரு விமர்சனம் பண்ணிட்டு திரும்பி இதை எப்படி நம்ம என்ஃபோர்ஸ்மெண்ட் கூட எஜுகேஷன் ரெண்டு விஷயத்தில் ஒரு டிரைவ் பண்ணி இந்த பரவர்த்தை நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம் ஒரு முடிவு எடுத்திருக்கோம். அதில் குறிப்பிட்ட விஷயம் நம்ம மூணு பேருக்கு சேர்ந்து வருது, நான் பேச சொல்ல போகிறேன். மறுபடியும் ஜோனல் என்ஃபோர்ஸ்மெண்ட் டீம்ஸ் ஏற்கனவே நம்ம கார்பரேஷன் ஹெல்த் ஆஃபீஷியல்ஸ் சிலத்தில் ரெவென்யூ ஆஃபீஷியல்ஸ் போலீஸ் டீம் எல்லாம் சேர்ந்துட்டு ஒரு ஒரு ஜோனுக்கு டீம் போட்டோம். ரெண்டு ரெண்டு டீம் சில இடத்துல மூணு டீம் போட்டுட்டு அவங்க மாஸ் கம்ப்ளையன்ஸ் சோஷியல் டிஸ்டன்ஸ் கம்ப்ளையன்ஸ் கமர்ஷியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸில் சானிடைசர் தெர்மல் ஸ்கேனர் கம்ப்ளையன்ஸ் என்ஃபோர்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது திரும்பி ஒரு தீவிரமாக படுத்துட்டு நாளைக்கு காலிலிருந்து ரெண்டு ஷிஃப்டில் அதை நம்ம செயல்பட போகிறோம். நாளைக்கு ஒரு நாளுக்கு இன்னும் மூணாவது டீம் நைட்டு ஒரு இதை செக் பண்ணுவாங்க. அதை 10 மணியில் ஆரம்பிச்சுட்டு 3 மணி வரை எல்லா ஹோட்டல்ஸ் ரெஸ்டாரண்ட்ஸ் பப்ளிக் கம்யூனிகேஷன் பிளேஷன்ஸ்லே இந்த ZDT போயிட்டு மாஸ் கம்ப்ளையன்ஸ் க்ரௌட் கேதரிங் கூட அதே மாதிரி என்ஃபோர்ஸ்மெண்ட் பார்ப்பாங்க. இதில் மெயின் நோக்கம் என்னென்னா நம்ம இந்த திரும்பி பப்ளிக்கு ஒரு ஃபைன் மட்டும் கிடையாது, ஒரு எஜுகேஷன் திரும்பி அதை சொல்லி சொல்லி தான் நமக்கு வரும். திரும்பி அவங்கள எஜுகேட் பண்ணிவிட்டு இந்த கோவிட் அப்ரோப்ரியேட் பிஹேவியர் பொறுத்தபடியே அந்த சூழ்நிலை அந்த நம்ம மார்க்கு திரும்பி கொண்டு வரணும். அதை நம்ம முயற்சி பண்ண போகிறோம். இதுக்காக இன்னும் கொஞ்சம் சில விஷயத்திற்கு இந்த ஹெல்த் செக்ரட்டரி சார்ட்டை கூப்பிட்டு கொஞ்சம் நீங்கள் ப்ரீஃப் பண்ணலாம். அனைவருக்கும் வணக்கம். ஏற்கனவே சென்னை மாநகராட்சி மாண்பு முதலமைச்சர் வந்து இந்த பல்வேறு நடவடிக்கைகள் போர்க்கால அடிப்படையில் எடுக்க சொல்லி நாங்களும் நேற்றைய தினம் கூட மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரோட இந்த கண்டெய்ன்மெண்ட் பகுதியெல்லாம் பார்த்தோம். இன்றைய தினம் சென்னை மாநகராட்சி ஆணையர் என்னுடன் இணைந்து இந்த மருத்துவ கட்டமைப்பு வசதிகளை மேம்பாட்டை பார்த்தார்கள். தற்பொழுது உங்களுக்கே தெரியுங்க, உலக சுகாதார நிறுவனம் வந்து அனைத்து நாடுகளுக்கும் எச்சரிக்கை கொடுத்துருக்கு. அதே வகையில் நம்ம மத்திய அரசும் ஒன்றிய அரசும் எல்லாருக்கும் இன்றைய தினம் கூட இந்த மீட்டிங் நம்ம ஏற்கனவே ஏற்பாடு செய்தால் கூட அந்த மீட்டிங் நடக்கும் வேளையில் எனக்கு ஒரு கடிதத்தை எழுதி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சென்னை நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சென்னை மட்டும் இல்லை, திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பேட் போன்ற பகுதிகளில் நம்ம கொடுத்த ஃபிகர் தட் இஸ் டக்குன்னு இன்க்ரீஸ் ஆனதை அவங்களும் நோட்டீஸ் பண்ணி நம்ம ஏற்கனவே கொடுத்த வழிமுறைகளை பொது சுகாதார வழிமுறை கடைபிடிக்க வேண்டும் என்று நமக்கு கடிதம் எழுதியிருந்தார். அதன்படி ஏற்கனவே நாளைய தினமும் நம்ம மாண்பு முதலமைச்சர் தலைமையில் ஒரு கூட்டம் இருக்குது. பொதுமக்கள்கிட்ட என்னோடய அன்பான வேண்டுகோள் என்னென்னா, தயவு செய்துங்க இது ஒரு எளிமையான வழிமுறைன்னு நினைக்க வேண்டாம். மாஸ்க்கு அது வந்து ரொம்ப வலிமையான வழிமுறை. தடுப்பூசி ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் மாஸ்க்கு தள்ளி நிற்கிறது, இதை கட்டாயம் கடைபிடிக்கணும். இதை நம்ம கடந்த சில நாட்களில் கவனக்குறைவாக விட்டோம். ஏற்கனவே பலருக்கு நோய் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி தடுப்பூசியெல்லாம் இருந்ததுனால குறைந்தது. ஒமிக்ரான்னு பல மரபியல் ரீதியாக மாற்றத்துடன் வந்த உடனே உலக அளவில் வேகமாக பரவுறது. மும்பையில் 2500, டெல்லியில் ஆல்மோஸ்ட் 1000, பெங்களூரில் 500ங்கிற போது தமிழ்நாட்டில் சென்னையிலையும் 120 இருந்தது. நேற்றைய தினம் 294, இன்றைய தினம் டெஃபினட்டாக அதை 300 தாண்டக்கூடிய சூழ்நிலை தான் இருக்குது. இது இன்னொன்று என்னென்னா, பொதுமக்கள் இன்னொன்று புரிஞ்சுக்கணும், உடன் இருப்பவர் தொடர்புள்ளவர் எக்ஸ்டெண்டட் கான்டாக்டையும் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்படி பண்ணும்போதும் சற்று ஏறும், இந்த ஏற்றத்துக்கு பதட்டப்பட வேண்டியதில்லை. அதே நேரத்தில் ஏற்றத்தை வராமல் தடுக்க நம்ம வந்து ஆக்டிவாக இந்த மாதிரி குழுக்களுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணணும். நம்ம இந்த மாதிரி கல்யாணத்துலேயோ கும்பல் சேரும் உணவகத்துலேயோ மாஸ்க் போட்டு வாங்கணும், சாப்பிடும்போது தள்ளி நிற்கணும். இந்த மாதிரி உள்ள பழக்கங்களை பின்பற்றினாலே இது குறையுங்கிற நம்பிக்கை இருக்குது. தற்பொழுது முதலமைச்சரோட டைரக்ஷனில் நம்ம ஃபோக்கஸ்டு டெஸ்டிங் இந்த மத்திய அரசு எங்களுக்கு இப்போ கூட சில பேர் கேட்டாங்க, கடிதத்தில் டெஸ்டிங் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு பண்ணிட்டேங்களான்னு கேட்டிருக்காங்க. சென்னை மாநகராட்சி 10-12000 பண்ணுறதை 20-25000 வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. இன்னொன்று, தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஆர்டிபிசிஆர் டெஸ்ட் மட்டும்தான் பண்ணுறோம், அதை அவன் கேட்டிருந்தாங்க. ரேபிட் டெஸ்ட்டை குறையுங்கன்னு நம்ம பண்ணுறதில்லை. ப்ரொஆக்டிவாக கான்டாக்ட் ட்ரேசிங்,
ரொம்ப ஆக்டிவாக போய் நம்ம உள்ளவர்கள் தொடர்புள்ளவர்கள் இந்த ஜிஹெச்சில் இருக்கிற ஒரு நபருக்கே 4,300 பேரை நாங்கள் ட்ரேஸ் பண்ணியிருக்கோம். சென்னை மாநகராட்சிக்கு நன்றி, காவல்துறைக்கு நன்றி, சுகாதார அமைப்புக்கு. அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து நோய் கட்டுப்பாட்டு பகுதி மற்றும் பஃபர் ஸோன், நோய் கட்டுப்பாட்டு பகுதிக்கு ஒரு 500 மீட்டர் முன்ன பின்ன கேம்ப் போட்டு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க சொல்லியிருக்காங்க. அதுவும் சென்னை மாநகராட்சி பண்ணிகிட்ருக்காங்க. மருத்துவ ரீதியாக கட்டமைப்பு வலுப்படுத்துதல், ஏற்கனவே 4 இடத்தில் கோவிட் கவனிப்பு மையம், நமக்கு கோவிட் படுக்கைகள் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு முழுவதும் 115,000 மேற்பட்ட படுக்கைகள் இருக்குது. சென்னையை மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு ஆல்மோஸ்ட் ஆக்சிஜன் படுக்கையே 10,000 இருக்குது. 10,000 ஆக்சிஜன் படுக்கைகள், அதே மாதிரி ஐசியு படுக்கைகள் தேவையானது இருக்குது, வென்டிலேட்டர் இருக்குது. அதே மாதிரி தமிழ்நாடு முழுவதும் 222 ஆக்சிஜன் ஜென்ரேட்டர் இருக்குது, ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி 1,700 மெட்ரிக் டன் வரைக்கும் டேங்க் கெப்பாசிட்டி இருக்குது. இதெல்லாம் வலுப்படுத்தி நீங்கள் இருக்கான்னு பார்க்க சொன்னாங்க. தடுப்பூசி வலுப்படுத்த சொல்லியிருக்காங்க, அதையும் பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி மிக முக்கியமான இந்த கூட்டத்தின் நோக்கம் கோவிட் சார்ந்த பழக்கங்கள், அது வந்து இன்றைக்கி அறவே நின்று போச்சு. அதை நம்ம ஒப்புக்கொண்டு நம்மளால் ஒரு பொதுமக்கள் புரிந்து கொள்ள வேண்டியது மீண்டும் மீண்டும் பல முறை நான் வலியுறுத்தியிருக்கிறேன். முதல் 2 அலையும் குறைப்பதற்கு மிக முக்கியமான பங்கு நாங்கள்லாம் இல்லை, எங்களோட கூடுதலாக நீங்கள் அந்த வழிமுறைகள், பொது சுகாதார வழிமுறைகளை பின்பற்றினீங்க, அதை நம்பினேங்க. இன்றைக்கி அது இல்லாமல் கவனக்குறைவாக இருக்கேங்க. இதை நினைவூட்டுவதற்கு தான் நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேங்க, சுமார் 50 லட்சம் நபர்கள் மேலே 105 கோடி ஃபைன் போட்டோம். இது வந்து ஒரு கேடைய மாதிரி நாங்கள் சொல்கிறதில்ல, எங்களுக்கு கொஞ்சம் கவலையும் வெக்கமும் இருக்குது. ஐயோ இவ்வளோ பண்ணியும் போட மாட்டேங்கிறாங்களே, போட மாட்டேங்க. ஸோ தயவுசெய்து இந்த குழுக்கள் வந்து கடுமையாக அதை அமுல்படுத்தும். ஆனால் அமல்படுத்தினால் எங்களுக்கு வெற்றி, எவ்வளோ ஃபைன் இல்லை, எவ்வளோ கம்மி பேர் ஃபைன் கிடைச்சாங்க, எவ்வளோ பேர் தானாக முன் வந்து தன் குடும்பத்தில் தடுப்பூசி போட்டிருந்தாங்கன்னு. இதுதான் இன்றைக்கி எங்களோட குழுக்கள். ஒரு ஜோனுக்கு 2, 4 தினம் 3 குழுக்கள் கூட இருக்கும். அது சென்னை மாநகராட்சி ஆணையர் மிக சிறப்பாக அவங்க குழுக்கள் எங்களுக்கு நல்ல உதவி பண்ணுறாங்க. காவல்துறை கண்காணிப்பாளர் மற்றும் காவல்துறையோட குழுக்கள் பொது சுகாதார நபர்களுக்கு அனைத்து உதவியும் பண்ணுறாங்க. தொண்டு நிறுவனங்களும் நல்ல உதவி பண்ணுறாங்க. மற்றும் முதலமைச்சரும் அவ்வப்பொழுது மார்னிங், இரவு மற்றும் காலையில் அதற்கான டீட்டெயில் பிரீஃபிங் எடுக்கிறாங்க. நாளை தினமும் 10:30 கூட்டத்தில் அனைத்து விஷயங்களும் அவர்களிடத்தும் கூடுதலாக சொல்லப்படும். அது இன்னைக்கு இப்போ